ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு மூணு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னென்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வெல்கம் டு ரயில் வண்டி அஃபிஷியல். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சதர்ன் ரயில்வேயோட முதல் அறிவிப்பு என்னன்னு பார்த்தோன்னா, வருகின்ற அக்டோபர் 18லேருந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி செங்கோட்டை இடையேயான அந்த வழித்தடத்தில் ரயில் வந்துட்டு மின்சார என்ஜின் மூலம் வந்துட்டு இயக்க போகிறாங்க. அந்த வழித்தடத்தில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாசஞ்சர் ரயில் மட்டும் டீசன் என்ஜினில் இயங்கும் அப்படின்னு நம்ம தெற்கு ரயில்வே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த அறிவிப்பு பார்த்தோன்னா ட்ரெயின் நம்பர் 06027 06028, தாம்பரம் விழுப்புரம் தாம்பரம் மெமு ஸ்பெஷல். இது வந்துட்டு நார்மலாக இப்போ இருக்க ஸ்டாப்பேஜஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா 8 ஸ்டாப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படி இப்போ அந்த ட்ரெயின் பார்த்தோன்னா பரனூர் மறைமலை நகர் காமராஜர் காட்டாங்குளத்தூர் பொத்தேரி ஊரப்பாக்கம் வண்டலூர் மற்றும் பெருங்களத்தூர் இந்த ஸ்டேஷன்ஸில் வர அக்டோபர் 18லேருந்தே பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின்ஸ் வந்துட்டு நின்று செல்லும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயினுக்கான ஸ்டாப்பேஜஸ் அதுக்கான டைமிங் வந்துட்டும் இப்போ ரிவிஷட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தாம்பரத்தில் வந்துட்டு சாயந்தரம் 6 மணிக்கு புறப்பட்டு விழுப்புரத்துக்கு 9:05 சென்றடையுது. மறுமார்க்கமான விழுப்புரம் தாம்பரம் இந்த இதில் பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் காலையில் 5:20 புறப்பட்டு 8:25 தாம்பரம் சென்றடைகிற வகையில் வந்துட்டு இதுக்கான டைமிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னை புறநகரில் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்டாப்பேஜஸ் கொடுத்துருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ மூணாவது விஷயம் பார்த்தோன்னா, திருச்சிராப்பள்ளி ரீஜியனில் இயங்கக்கூடிய மொத்தம் ஒரு 8 ரயில்கள் வந்துட்டு, அதாவது டெமு அந்த எக்ஸ்பிரஸ் அப்படி இயங்கக்கூடிய 8 ரயில்கள் வந்துட்டு மெமுவாக வந்துட்டு மாற்றம் செய்யப்படுது. ஸோ டெமு அண்ட் மெமுனா என்னென்னு கேட்பீங்க. இப்போ டெமுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு முழுக்க டீசல் இன்ஜின்னால் வந்துட்டு இயங்கக்கூடிய அந்த பயணிகள் ரயில் தான். ஸோ அது வந்துட்டு முழுசாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் இன்ஜினுக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் மொத்தம் 8 ட்ரெயின் எது எதுன்னு பார்த்தோன்னா, முதல்ல பாலக்காடு திருச்சிராப்பள்ளி இடையே இயங்கக்கூடிய அந்த பயணிகள் ரயில், இந்த ஒரு ரயில் மட்டும் இந்த கொடுத்துருக்க லிஸ்ட்டில் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் அதாவது ICF கோச் கொண்டு இயங்கப்படுது. ஸோ இந்த ரயில் வந்துட்டு முழுவதுமாக வந்துட்டு மெமு அந்த கேட்டகரியில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் இது வந்துட்டு எலக்ட்ரிக் மூலியமாக தான் வந்துட்டு இந்த ட்ரெயின் வந்துட்டு இயங்க போகுது. இது வந்துட்டு இரு மார்க்கத்துலேயும், அதாவது பாலக்காடு டு திருச்சி, திருச்சி டு பாலக்காடு, ஸோ இந்த ரெண்டு இதுலேயுமே பார்த்திங்கன்னா இது வந்துட்டு மெமுவை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா திருச்சியிலேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் போகக்கூடிய அந்த டெமு இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா மெமுவை வந்துட்டு சேஞ்ச் பண்ணப்படுது. அது வந்துட்டு வேளாங்கண்ணிலேருந்து திருச்சிராப்பள்ளி வரக்கூடிய அந்த ரயிலும் வந்துட்டு மாற்றம் செய்யப்படுது. அதே மாதிரி வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் டெமு, நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி, ஸோ இந்த ரெண்டு ரயில்களும் வந்துட்டு மெமுவாக சேஞ்ச் செய்யப்படுது. அதே மாதிரி காரைக்கால் நாகப்பட்டினம், நாகப்பட்டினம் காரைக்கால் இந்த ரெண்டு ரயில்களும் வந்துட்டு மெமுவாக வந்துட்டு சேஞ்ச் செய்யப்படுது. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்துட்டு 8 பெட்டிகள் கொண்ட ஒரு ரயில்களாக வந்துட்டு இது இருக்கும். ஸோ இந்த திருச்சி ரீஜியனில் இயங்கக்கூடிய இந்த 8 ரயில்களும் வந்துட்டு மெமு ரயில்களை வந்துட்டு மாற்றம் செய்யப்படுது. இது வந்துட்டு வர நவம்பர் 1லேருந்து வந்துட்டு நடைமுறைக்கு வருது. இந்த மூணு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.